நாங்குநேரியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியின் சுவரில் சுயசாதி பெருமை குறித்த வாசகங்கள் எழுதிய மாணவர்கள் 4 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் உள்ள கன்கார்டியா அரசு உதவி பெறும் பள்ளியில் பயின்று வரும் 12 வகுப்பு மாணவர் மற்றும் அவரின் தங்கை மீது சகமாணவர்கள் கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. நாங்குநேரியில் உள்ள மாணவரின் வீடு புகுந்து தாக்கப்பட்ட இந்த சம்பவத்தை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் நாங்குநேரி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள பள்ளிகளில் மாணவர்கள் மத்தியில் சாதிய பாகுபாடு ஏற்படுவதை தடுக்கும் நோக்கில் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நாங்குநேரியில் உள்ள சங்கர் ரெட்டியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10 மற்றும் 12 வகுப்பு படிக்கும் மாணவர்கள் சிலர் வகுப்பறை சுவரில் சுயசாதி பெருமை குறித்த வாசகங்களை எழுதியுள்ளனர். இதுகுறித்து பள்ளி நிர்வாகம் சார்பில் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து நாங்குநேரி டிஎஸ்பி ராஜு மற்றும் காவல்துறையினர் அந்த பள்ளிக்கு நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் வகுப்பறையில் சாதிய குறியீடுகளுடன் எழுதப்பட்ட வாசகங்களை அழித்தனர். மேலும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து சம்பந்தப்பட்ட 4 மாணவர்களையும் கைது செய்து நெல்லையில் உள்ள சிறார் சீர்திருத்த பள்ளியில் அடைத்துள்ளனா்.